புளி நல்ல எண்ணெய் கடுகு நல்ல எண்ணெய் வந்து இப்போ ஒண்ணு இல்ல உங்களுக்கு உடம்பு சூடு ஆயிடுச்சுனா என்ன ஆகும் உடம்பு சூடு ஆயிடுச்சுனா காமம் வரும் என்ன வரும் அதனால கடுகு சாப்பிறவ நம்ம அருவே தெளிவு ராபிசன் தான் கொடுப்பாரு ஐயா அவர் வந்து நல்லா தெளிவு சொல்லுவார் கடுகு சாப்பிட்டா கடுகு அளவு யானை கிடைக்காது புலி வந்து கண்ணுக்கு பஞ்சை அடின்னு சொல்லுவாங்க ஞானத்துக்கு உள்ள போகிறதுக்கு அதே மாதிரி டீ சாப்பிடக்கூடாது சாமி சொல்லியிருக்காரு காஃபி சாப்பிடலாம் ஃபில்டர் காஃபி சாப்பிடலாம் சொல்லியிருக்காரு அதனால அப்பா அவர் ஈஸ்வர் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாப்பிடக்கூடாது ஜெயின்ஸ்லாம் ரொம்ப பட்டு போயிருவாங்க வெங்காயம் சாப்பிடக்கூடாது பூண்டு சாப்பிடக்கூடாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை புரியுங்களா சாப்பிடக்கூடாது ஆனால் அதை ஞானத்தில் கண்ட்ரோல் ஆகும் எது வெங்காயி பூண்டு ஞானத்துக்கு இதாகும் ஆனால் இந்த கடுகு புளி நல்ல எண்ணெய் இது சேர்த்துக்கும் நீங்கள் பண்ணுற பயிற்சிக்கு அதுக்கு ஆகாது சூடு சூடு சேர்த்தா என்ன ஆகும் ஐஸ் கட்டி ஆகும் அதனால நம்ம என்ன பேசணும் அதனாலதான் சேர்த்து கூட சொல்லிருக்கோம் இப்ப ஏதாவது நம்ம வெளியூர் போறா சைவோடல சாப்பிட்றா அதை கொஞ்சம் இருக்கும் முடிஞ்சாலும் சட்னி எடுத்துக்கலாம் அவாய்ட் பண்ணலாம் ரொம்ப நேரம் சாப்பிட தப்பு கிடையாது ஆனா நம்ம வீட்டுல சமையல் பண்ற இடத்துல நம்ம சேர்த்து கூடாது அதனால நாம் குருநாதர் உங்களுக்கு பூர்ண ஈஸ்வர நிலை அடையணும் குருநாதர் ஆசீர்வாதம் வேணும்னா குருநாதம் என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்யணும் இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் சில கண்டிஷன் போட்டிருப்பாரு பக்கத்துல கிணறு இருக்கதே எட்டி பார்க்கக்கூடாத கிணறு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அங்கே போய் ஏன் போகக்கூடாதுன்னு கேள்வி கேட்க முடியுமா சில பேர் போவாங்க எட்டி பார்ப்பாங்க சில பசங்களை தள்ளி விடுவான் கீழே விழுந்துருவான் நீச்சல் தெரியாது ஆபத்து இருக்குது அது மாதிரி ஞான பீத்தா நமக்கு சொல்லியிருக்காருன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுவோம் வேற என்ன டவுட் இப்போ மாமிசம் ஏன் சாப்பிடக்கூடாது எந்த மிருகத்து மனசா வாக்கா செயல் சொல்லிட்டாரு ஒரு மனசால் ஒருத்தர் துன்புப்படுத்தக்கூடாது வாக்கால் அவர் துரத்துப்படக்கூடாது அப்போ நாம் வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்போ சொல்லியிருக்கார் அப்போ ஒரு உயிர் கொலா பண்ணி சாப்பிடலாமா அதனால சாப்பிடக்கூடாது சொல்லிட்டார் நம்ம ஜீவன் மாதிரி தான் அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது அதுக்கு இருக்க உயிர் தான் உங்கள் உயிர் தான் பண்ணுதா அதனால் குருநாதர் நமக்கு என்ன சொல்கிறாரு அதுக்கு கேள்வி கேட்கக்கூடாது நல்லா தெளிவு வரணும்னா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிட்டு இல்லைன்னா ஞானத்தில் தெரிஞ்சிட்டுன்னா அதுக்கு பெரிய விளக்கம் கொடுத்துருவார் புரியுங்களா நமக்கு தெரிஞ்சு நம்ம சொல்கிறோம் இப்போ இது சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகும் தெரியும் சொன்னது புரியுங்களா அதுதான் அதனால் எனக்கு புளி சாப்பிடதா பிடிக்கும்னா ஒன்று அதுக்கு கொடை புளின்னு இருக்குது மரக்குழின்னு சொல்லி கேரளாவில் இருக்குது அது சாப்பிடலாம் சாமி சொல்லியிருக்காரு மரப்புலின்னு சொல்லி இருக்குது அது தனி ஒரு புலி கேரளாவில் புலி இருக்கு அந்த புலி சாப்பிடலாம் சொல்லியிருக்கார் மரப்புலின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க மலையாளத்தில் என்ன சொல்கிறாங்க தெரில ஆஸ்ரம் பார்க்கெட் போனீங்க கேட்டால் சொல்லுவாங்க அது புலி இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் அது புளி மாதிரியே புளிப்பு இருக்கும் அது யூஸ் பண்ணுற உடம்பு லாஸ்டுக்கு யூஸ் ஆகும் உடம்புக்கு நல்லது ஆஸ்ரமில் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம அதுதான் யூஸ் பண்ணுறோம் இப்போ நிறைய வித்தியார்த்தி சாமி சொன்னதுக்கு இதே போல் ரஸ்தான் மதி போல் ஆயிடுச்சு நாய் நான் விட்டுக்கிட்டு தான் அதே மாதிரி கிடையாது நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே ஏதோ பேசிடுறாங்க அவங்க இதில் ஆ அதுதான் மேட்டர் அது மரப்புளி யூஸ் பண்ணுறோம் கடுக்கு பல ஜீரகம் சேர்த்தலாம் வெந்தியையும் சேர்த்தலாம் சாமி அதே மாதிரி ஆசிரமத்தில் பாரு வெந்தியை தண்ணி வச்சிருக்காரு வெந்தியை வறுத்து உடம்புக்கு தேவையான கசப்புத்தன்மை கொடுத்துரும் பித்தத்தை எடுத்துரும் உஷ்ணத்தை எடுத்துரும் எப்படி பண்ணணும் வெந்தயவர் 100 கிராம்
அரிசி ஒரு 30 கிராம் நல்லா வறக்கணும், இல்லை 1 கிலோ 300 கிராம் அதை வறுத்த வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கைப்பிடி போட்டு 2 சம்பு தண்ணி வச்சு நல்லா கொதுக்கி வச்சுட்டேன்னா அதில் வெந்துடும். வெந்துறால வச்சுட்டு அது கூட நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்பு நல்லாது. வெறும் உங்களுக்கு 1 கிளாஸ் மட்டும் போதும்னா 1 கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஓவர் ஹீட்டு உஷ்ணம் இதெல்லாம் தெளிவாயிடும். நல்லா ஜெபம் பண்ணுறாங்க அவங்க ஏற்படுத்தியிருக்காரு, அது என்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரமம் ஏற்படுத்தும் எல்லாமே அதே மாதிரி கருங்காலி தூளுன்னு ஆசிரமத்தில் இருக்கும். அதை நல்லா நெகட்டிவ் பூரா டாட் மைனஸ் பண்ணிடும், பாசிட்டிவ் கொடுத்துரும், உரம் ரத்தி ஓவர் ஹீட்டு பூரா எடுத்துரும். அப்புறம் வெந்தய தண்ணி, அப்புறம் ஜீரக தண்ணி, மல்லி தண்ணி, வரமல்லி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுட்டு 2 சம்பு 1 சம்பு வறுத்த வச்சு அதை எடுத்தீங்கன்னா பித்தத்தை எடுத்து உடம்புல. தவம் பண்ணுறவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து ஜவம் பண்ணுறவங்க நிறைய சூடு உண்டாக்கும், உஷ்ணம் வரும். அப்போது நீங்கள் வந்து உக்காந்து ஜவம் பண்ணணும், தூக்கம் வந்து நடந்து ஜவம் பண்ணணும், கட்டில் மேலே உட்காந்து செய்யக்கூடாது, சேர் மேலே உட்காந்து செய்யக்கூடாது. சாமி சொல்லியிருக்காரு, சாமி எது எது சொல்கிறாரு அதை அதை நம்ம செய்யணும். அதுக்கு கேள்வி கூறக்கூடாது, யாரை செய்கிறான்னு பார்க்கலாம், நமக்கு சிவானந்த புள்ளியாக இருக்கணும் சரிங்களா. அப்போ அவர் சொன்ன மாதிரி நம்ம நடக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய பேர் நான் சொன்ன புளி கடுக்கு அவங்க சேர்த்துறாங்க, அதனால அவங்க வந்து நமக்கு கம்பல் பண்ணுறது இல்லை, சொல்லதான் முடியும். அப்பா அனுகரணா வேணும்னா அப்பா சொன்ன மாதிரி வாழும். எந்த இந்த வித்யா வாங்க வந்தானோ அவர் சித்தேவாதம் கையில் கொடுத்து ஒரு 10 வாட்டி படிச்சுட்டு வா சொல்லணும், தெளிவு பண்ணணும், பக்கா தெளிவு பண்ணணும். நாமெல்லாம் என்ன நினைப்பேன், எனக்கு மிஞ்சினவன் தான் இருக்கணும்னு சொல்லுவோம். என் கூட இருந்தவன் சில பேர் ஆசிரமத்திலே சேர்ந்துட்டாங்க, ராஜேஷ் ஆசிரமத்தில் இருக்காருல்ல, எங்கள் கூட இருந்தவர் அவர் கராத்தியில் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவர் வந்து அவரெல்லாம் இந்த காசி கிளம்புனார், அங்கெல்லாம் போவாது, அங்கே சமாதி ஆகிட்டா எரிச்சு போட்டுருவாங்க சொல்லி இப்போ எங்கள் வீட்டில் இருந்து இங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு தான் ஆசிரமில் போனார், அப்படியே சேர்ந்துட்டார் உள்ள. அது பாக்கியம் வந்தானே, உள்ள ஆசிரமம் சேர்த்து அங்கே இருக்கிறதுனா பாக்கியம்தான். எனக்கும் தெரியாது பண்ணுறது கரெக்டு தான், கூட்டிட்டு கலவை பண்ணணும், ஏதாவது வெளியே இருந்து மருந்து வாங்க ஆட்கள் வருவாங்க. அது உண்மையான வார்த்தை, நம்ம சித்த வித்யார்த்தி வாங்குறவங்க பப்ளிக்ல ஜெபம் பண்ணக்கூடாது. இப்போ நாம கூட அங்கே அன்னைக்கு போனோம் சுத்துறது, ராமலிங்க ஐயா அங்கே ராமலிங்கம்மா இது இருக்குல்ல அடியார ஒரு இடத்த பார்க்க போனோம், பப்ளிக் ஒரு வித்யார்த்தி செவத்து பார்த்து உட்காந்துட்டு இருந்தாரு, கூப்பிட்டு தம்பி இதெல்லாம் பப்ளிக்கை பண்ணக்கூடாது, கதவு சாத்தி உள்ள ஜெபம் பண்ணணும், யாரும் தெரியக்கூடாது, வித்யார்த்தி இல்லாத பார்க்கக்கூடாது. இப்போ குருநாதர் சொல்லியிருக்காருன்னா நம்ம அதை செய்யணும், நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. கையில் தங்கத்தை வச்சுட்டு இரும் தேர்ற கதை மாதிரி ஆகக்கூடாது, ஆனால் கையில் தங்கம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும், அதுதான் சித்த வித்தி வாசிக்கணும் புரியுங்களா. அதனால் நம்ம அது காரணம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தெளிவுபடுத்தணும். நிறைய பேர் இந்த மந்திர மாந்திரீகம் ஜோசியிடம் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது சாமி மேலே நம்பிக்கை இல்லை, வித்தியை மேலே நம்பிக்கை இல்லை, அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை. அந்த லைனை போனால் அது ஆபத்தில் தான் சேரும். அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு நீங்களாம் எப்படி வாழ்கிறீங்கன்னு கேட்பாங்க, சில கணக்கு சாமி சம்மதி இல்லாமே கணக்கு இல்லாமே நடக்கும், ஆனால் அப்போ கண்ட்ரோல் இருக்கும் அது. அப்போ அந்த ஜாதகம் சாஸ்திரம் இதெல்லாம் வேலை செய்யாது,
அப்போ நீங்கள் வந்து பயிற்சி பண்ணால் தான் செய்யாது, பயிற்சி விட்டீங்கன்னா அதை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 10 பேர் உங்களுக்கு அடிக்கிறத உக்காந்துருக்காங்க, ஆனால் உங்கள் சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பக்கத்துலேயே வரமாட்டாங்க. அதை நிறுத்திட்டாங்கன்னா எப்படா உனக்கு பிடிக்கணும்னு வாங்க. அதுதான் அதனால் நாம் வந்து செய்ய வேண்டியது அதுதான், அபியாசம் பண்ணணும். பண்ணால் எந்த எதிரி பிடிக்காது, ஜாதகம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே போயிடும். இந்த கருபக வச்சம் கேட்கறலாம் கிடைக்கும், கொடுப்பார். அதை நபிகள் சொல்லுவார், அதாவது நீ ஆண்டவன் தியானித்தால் உனக்கு உலகத்தில் மென்மையான ஆக்கியர் வர அவர் உனக்கு தேவையெல்லாம் கொடுப்பார், சரிங்களா அப்படி சொல்லியிருக்கார் அவர். ஆனால் அப்பா வந்து ஈஸ்வர் ஸ்வரூபம், அவர் ஈஸ்வர் தூத்த மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் மாத்திரம் இல்லை, குறை சொல்ல முடியாது, அவங்க இதெல்லாம் ஈஸ்வர் அம்சம் தான் அவங்க. அதனால் அப்பா கண்டிப்பாக தான் பண்ணுவார், அவங்க தேவையெல்லாம் கொடுத்துருவார். நிறைய வீடு பில்டிங் கொடுத்தா மட்டும் நீங்கள் தியானம் பண்ண மாட்டீங்க, ஓட ஆரம்பிச்சிருவீங்க, காரில் ஓடுவீங்க, ஹெலிகாப்டரில் பிளேனில் ஓடுவீங்க, ஜெபம் போயிடும். நீங்கள் உண்மையான சிவானந்த புள்ளியே இருக்கீங்கன்னா நமக்கு மூணு நேரம் சாப்பாடு வருது, தேவை கொடுக்குறாரு, கரெக்டாக இருக்கும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனை வருதுன்னா அதில் நமக்கு சில சோதனைகள் வருது, அதை நம்ம அபியாசம் பண்ணிட்டு போனால் சர்வமாயிடும். அறுப்பு விருப்பு நிலையை மனசு வரணும், கஷ்டம் வந்தால் தான் அல்ல சாமி, நல்லது வந்தால் சாமி, எல்லாம் ஒரே சமநிலைக்கு போகணும். அது அபியாசம் வேணும், பயிற்சி வேணும், சதா பிராணாயாமம் செய்யணும், அப்போ தான் முடியும். சும்மா வாயில் மந்திரம் சொல்லிட்டு இருந்தால் வாயிலாக சாமி சொன்ன மூச்சம் கிடைக்காது, மூச்சு இருக்கனால்தான் கேட்குறீங்க பார்க்குறீங்க செய்கிறீங்க, மூச்சு போயிட்டா ஒன்றுமே இல்லை. மூச்சு தான் ஜீவனம், அது இருக்கனால வீரோடு இருக்கிறோம், அது போயிடுச்சா செத்து போயிடுவோம், அவ்வளோதான். செத்து போயிட்டு அது அர்த்தம் என்ன, சத்தியத்தை உள்ளில் போயிடுச்சு, டெட் பாடி, உடம்பு நாம் இல்லை, உடம்பு வேற நாம் வேற, புரியுங்களா? அதான் மூணு பேர் இருக்கு அதிகார ஸ்தானத்தில் இருக்காங்க, மனசு இருக்குது, உயிர் இருக்குது, அகங்காரம் இருக்குது. இந்த அகங்காரம் வந்து மாயால் போய் ஏற்படுவோம், நான் நான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், எங்கள் பொண்டாட்டி எங்கள் புள்ள எங்கள் சொந்தக்காரர் எங்கள் சொத்து எங்கள் வீடு எங்கள் காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சமாதி ஆகும்போது இதெல்லாம் வராது, அபியாசம் பண்ணால் தான் வரும். தனியாக வந்திருக்கோம், தனியாக தான் போகணும், கூட எதுவுமே கொண்டு வரலாம், அதுதான் உண்மை. அதனால் அப்பா சொன்ன மாதிரி நம்ம வாழ்ந்து அபியாசம் பண்ணோம், 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் அபியாசம் பண்ணுறோம், அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா ரைட்டு, உங்களுக்கு பொண்டாட்டி இருக்குன்னா பொண்டாட்டி செய்யணும், புள்ளிங்க செய்யணும், அப்போ தான் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு பாவம் பண்ணியும் பார்க்கக்கூடாது, ஜெபத்து நேரத்தில் ஜெபம் பண்ணி வைப்பாங்க. பேரரிஸ்க்கு நமக்கு வந்து